ஹாய், நான் உங்களுக்கு இப்போ ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஆனால் ரொம்ப டேஸ்டான ஒரு பலகாரம் செஞ்சு காமிக்க போகிறேன். ரவா கேசரி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இது தான். இது வந்து பிகினர்ஸ்க்காக நான் செஞ்சு காமிக்க போகிறேன். இதுக்கு தேவையான பொருள் இந்த எந்த அளவு எடுக்கிறீங்களோ, எந்த கப்பு எடுக்கிறீங்களோ அந்த கப்புக்கு வந்து ஒரு பங்கு ஒரு கப்பு ரவை, ஒரு பக்கு ஒரு கப்பு சுகரு, நெய் உங்களுக்கு தேவையான அளவு. இதில் வந்து 2¼ கப்பு தண்ணி, அந்த தண்ணியில் கொஞ்சோண்டு தண்ணி பால் ஊற்றியிருக்கேன். நெய், முந்திரி பருப்பு, ஏலக்காய், கலர்பொடி, இதை வச்சு ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். கேரட் அல்வா கூட கேரட்டை துருவணும், இது அப்படிலாம் கிடையாது. ஃப்ரிட்ஜில் இருந்து எடுக்க வேண்டியது, எல்லாத்தையும் எடுத்து செய்ய வேண்டியது. இது இன்னும் ஈஸியான மெத்தட்லேயும் ஒரு ஸ்பூன் நான் நெய் ஊற்றியிருக்கேன். இந்த நெய்யில் வந்து ரவையை முந்திரி பருப்பை வறுத்துருவோம். முந்திரி பருப்பை வறுத்துட்டு கரண்டி உங்களுக்கு இன்றைக்கி வெட்டிங் அனிவர்சரி, மத்தியானம் இது பஃபே இது அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அதுக்காக வீட்டில் வந்து செலிப்ரேட் பண்ணாமல் இருக்க முடியுமா? காலையில் குளிச்சுட்டு சாமியை கும்பிட்டுட்டு ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விஷ் பண்ணிக்கிடலாம். விஷ் பண்ணிக்கிட்டு ஒரு இட்லி சாம்பார் வச்சு இந்த கேசரி ரெண்டி சாப்பிட்டீங்கன்னா உங்கள் அன்பை சொல்லக்கூடிய எளிமையான வழி. தவைய எல்லாமே சிம்மில் வச்சு தான் பண்ணுறேன். சிம்மில் வச்சு செஞ்சோம்னா நல்லாயிருக்கும். கொஞ்சமாக செய்கிறோம்ல, ஹையில் வச்சோம்னா, நிறையா போட்டோம்னா கொஞ்சம் மீடியம் இதில் ஃப்ளேமில் காட்டலாம். இது வந்து சிம் கொஞ்சமாக போடுறதுனால ரெண்டு பேர் மூணு பேர் இருக்கிற குட்டி ஃபேமிலிக்கு சீக்கிரம் செய்யக்கூடிய, ஆனால் அவங்க அன்பை வந்து அழுத்தமாக காட்டக்கூடிய ஒரு சுவையான டிஷ். சரி, எல்லாருக்கும் பிடிக்கும். எல்லாருக்கும் பிடிக்கும். இதை நீங்கள் செஞ்சு கொடுத்தா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதை வந்து எப்படி பக்குவமாக செய்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் வறுக்கணும், இப்படி நல்லா வாசம் வர்ற வரைக்கும் வறுப்போம். ரொம்ப ரோஸ்ட் ஆகணும்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் வந்து நல்ல வாசம் உங்களுக்கே தெரியும். ஆஹா, இப்போயே கேசரி வாசம் அடிக்குது அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் நம்ம வீட்டில் ஒரு மாதிரி நம்ம கேசரி கிண்டிருப்போம், நிறைய நெய் கூட போட்டிருப்போம். ஆனால் அடையார் ஆனந்த பவனுக்கு போய் லஞ்சு சாப்பிட்டோம்னா ஒரு கிண்ணத்தில் கொஞ்சோண்டு கேசரி வைப்பாங்க. அந்த கேசரி அவங்க வந்து நெய் அப்படியே வழிய வழிய இருக்கும். அதில் அந்த சுவை வந்து எப்படி வருது அப்படின்னு நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். இப்படி செஞ்சு பாருங்கள், அந்த சுவை உங்களுக்கு கிடைக்கும். நேரம் வந்து ஏலக்காயும் போட்டுருவோம். இந்த இந்த நீங்கள் செய்யக்கூடிய பக்குவத்தில் வந்து உங்கள் அஃபெக்ஷன் எல்லாம் வெளிப்படும், எல்லாம் வெளிப்படும். இந்த இதை ரவையை வந்து வறுத்துட்டு ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சு அதுக்கப்புறம் தண்ணியை கொதிக்க வச்சு அந்த கதையே வேண்டியதில்லை. இந்த போட்டிருக்கோம்ல, இப்படியே நீங்கள் தண்ணியை ஊற்றுங்க. தண்ணியை ஊற்றிட்டீங்கன்னா கட்டியே தட்டாது, கட்டியே தட்டாது. இந்நேரம் இந்த கலர் பொடியும் சேர்த்து போட்டுருவோம். கலர் பொடி ரொம்ப வேண்டாம். லேசாக போட்டு இந்த கேசரிக்குன்னு நம்ம அம்மா கிண்ண கேசரி என்ன கலர் இருக்குமோ அந்த கலர் பதமா இந்த மாதிரி இப்படி சேர்ந்து வருது பார்த்தீங்களா. ஃப்ளேம் நான் இன்னும் சிறுதியில் தான் வச்சுருக்கேன். இந்த சிறுதியில் இப்படியே சேர்ந்து வர்ற டைமில் எவ்வளவு நிமிஷத்துக்குள்ள ஒரு வெங்காயம் நறுக்க வேண்டியதில்லை, அரைக்க வேண்டியதில்லை, ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. டக்குன்னு எடுக்க வேண்டியது, ரவையை வறுக்க வேண்டியது, செஞ்சு வீட்டுக்காருக்கு நீங்கள் சர்ப்ரைஸாக கொடுத்தீங்கன்னா கல்யாண நாளோட சந்தோஷம் எவ்வளோ நல்லாயிருக்கும்.
ஏலக்காய் முழுசா போடலன்னா பவுடர் பண்ணி போட்டு வச்சிருந்தீங்கன்னா பரவாயில்ல சின்ன பிள்ளைங்களுக்கு அந்த அளவுக்கு எல்லாம் இன்னும் வந்து ட்ரைனிங் ஆயிருக்காது பவுடர் பண்ணி வச்சிருப்போம் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் முழுசா போட்டாலும் வேலைக்கு வாயில கடி விடும்போது நல்லா இருக்கும் இந்நேரம் இந்த பக்கம் வரும்போது சுகரை போட்டுரும் போது சுகர் போட்டு அது சுகர் கரையும் கரையிற டைம்ல நெய் போட்டுருலாம் இந்த நெய்யை போட்டுட்டு ஒரு சின்ன தட்டு வச்சு மூடிட்டு இந்த ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் கழித்து எடுத்து பாருங்கள் அழகாக பொருந்தி இருக்கும் சிம்மில் வச்சுருக்கேன் நான் ஒரு தட்டு வச்சு மூடி ஒரு நிமிஷம் கழித்து எடுக்கேன் நல்லா பொருந்தி இந்த நெய் மேலே மிதந்துக்கிட்டு இருக்குது அக்கா பண்ணிடுறேன் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றுவோம் அருமையான கேசரி ரெடி இன்றைக்கி நீங்கள் கிண்டி பார்த்து ஆண்டிக்கு ஃபீட்பேக் அனுப்பணும் தேங்க்யூ